கரூர் மாவட்டத்தில் புவி வெப்பமயமாதல் காரணமாக ஏற்படும் உலக அழிவை தடுக்க தனது இரு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தனியார் பள்ளி மாணவி ரக்ஷனா தொடர் விழிப்புணர்வு தியான முயற்சி நிகழ்வு ஈடுபட்டு வருகிறார். கரூர் மாவட்டம் ராமேஸ்வரம் பட்டியைச் சேர்ந்த ரவீந்திரன் சங்கீதா தம்பதியரின் மகள் ரக்ஷனா தனியார் பள்ளியில் 6ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இந்த மாணவி தனது சிறு வயதிலிருந்தே பல்வேறு சாதனைகளை புரிந்துள்ளார். கரூர் வெண்ணெய்மலை அருகே கிழமேல் வாங்கல் சாலையில் விதைப்பந்துகளை தூவியும் புவி வெப்பமயமாதலால் உண்டாகும் உலக அழிவை தடுக்கவும் கோரி அதற்காக தான் வைக்கும் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரியும் தொடர் தியான முயற்சி நிகழ்வில் ஈடுபட்டுள்ளார். 1.5 ஆண்டுகளில் இந்தியாவில் 135 கோடி மரங்களும் உலகளவில் 800 கோடி மரங்களும் உருவாக்கி காட்டுவதற்காக உலகம் முழுவதும் 2400 கோடி விதைப்பந்துகளை விமானம் முழுவதும் ஆற்றின் இருபுறமும் சாலையின் இருபுறமும் தூவ வேண்டும் என்றும் பறவைகள் உண்ணும் பழம் கொட்டைகள் மூலம் பறவைகள் இயற்கையை பெருக்குவதால் உலகம் முழுவதும் பறவைகளை வேட்டையாடுவதை தடை செய்ய சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் இம்மாணவி தொடர்ந்து தனது கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிறார். இதற்காக கரூர் மாவட்ட தபால் தந்தி அலுவலகம் முன்பு தினமும் 5 நிமிடம் விழிப்புணர்வு தியானம் மேற்கொள்ளும் இவர் தற்போது தனது கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தபால் மூலம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் ஆகியோருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார்.